எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே பாலாஜி. இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். ராஜராஜ் ஸ்போர்ட்ஸ் நேயர்களுக்கு அருமையான வணக்கங்கள். இந்த வீடியோவில் ஆறு பந்துகளில் தொடர்ச்சியாக ஆறு சிக்ஸர்கள் அடித்த கிரிக்கெட் வீரர்கள் பற்றி பார்ப்போம். முதலில் அலெக்ஸ் ஹெல்ஸ். இவர் கடந்த 2005 இங்கிலாந்து கவுண்டி போட்டிகளில் நாட்டிங்ஹாம் அணிக்கு எதிராக விளையாடினார். அந்த தொடரில் வார்விக்ஷயர் அணிக்கு எதிரான போட்டியில் ஆறு பந்துகளில் தொடர்ச்சியாக ஆறு சிக்ஸர்கள் அடித்து அசத்தினார். ரவி சாஸ்திரி. இந்திய அணியின் சிறந்த ஆல்ரவுண்டராக கருதப்படும் ரவி சாஸ்திரி கடந்த 1985 மும்பை அணிக்காக ரஞ்சி போட்டியில் விளையாடினார். இந்த தொடரின் ஒரு போட்டியில் திலக்ராஜ் என்ற இடது கை சுழற்பந்து வீச்சாளரின் ஒரே ஓவரில் தொடர்ந்து ஆறு சிக்ஸர்கள் அடித்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். அதே போட்டியில் முதல் தர கிரிக்கெட் போட்டியில் வேகமாக இரட்டை சதம் அடித்த மற்றொரு சாதனையும் ரவி சாஸ்திரி படைத்தார். ஹெர்ஷல் கிப்ஸ். தென்னாப்பிரிக்க அதிரடி ஆட்டக்காரரான கிப்ஸ் 2007 நடைபெற்ற 50 உலகக்கோப்பை போட்டித் தொடரில் நெதர்லாந்துக்கு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தொடர்ந்து ஆறு சிக்ஸர்கள் அடித்தார். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் தொடர்ந்து ஆறு சிக்ஸர்கள் அடித்த முதல் வீரர் கிப்ஸ் தான். கால்கிட் ஜோபஸ். கடந்த 1968 இங்கிலாந்து கவுண்டி போட்டித் தொடரில் நாட்டிங்ஹாம் அணிக்கு எதிராக வெஸ்ட் இண்டீஸ் அணியின் பிரபல வீரர் ஜோபஸ் விளையாடினார். இந்த தொடரில் கிளாமர்கன் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தொடர்ந்து ஆறு சிக்ஸ் அடித்து அசத்தினார். முதல் தர கிரிக்கெட் போட்டிகளில் இந்த சாதனையை படித்த முதல் வீரர் இவரே. யுவராஜ் சிங். யுவராஜ் சிங்கின் இந்த சாதனையை நம்மில் பெரும்பாலானோர் கண்டு ரசித்திருப்போம். 2007 நடைபெற்ற 20 உலகக்கோப்பை போட்டியில் யுவராஜின் அதிரடியை சமாளிக்க முடியாமல் ஸ்டூவர்ட் பிராட் கதறியது அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும். லியோ கார்டர். நியூசிலாந்தில் சூப்பர் ஸ்மாஷ் என்ற உள்ளூர் 20 கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் கேண்டர்பரி அணிக்காக களமிறங்கிய லியோ கார்டர் 16 நாதன் நைட்ஸ் அணி வீரர் ஆண்டன் டெவிசிட் வீசிய பந்துகளை எதிர்கொண்டார். அந்த ஓவர் முழுவதும் இழுத்து வாங்கிய லியோ கார்டர் தொடர்ச்சியாக ஆறு பந்துகளையும் அனாயசமாக சிக்சர் அடித்து விளாசினார். லியோ கார்டரின் அதிரடியால் அவரது அணியும் எளிதில் வெற்றி பெற்றது. ரவீந்திர ஜடேஜா. குஜராத் மாநிலத்தில் சௌராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் T20 கிரிக்கெட் தொடர் நடைபெற்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஒரு போட்டியில் ஜாம்நகர் அணி மற்றும் அமரேலி அணிகள் மோதின. ஜாம்நகர் சார்பில் ரவீந்திர ஜடேஜா களமிறங்கினார். எதிரணியின் நீலம் வஞ்சா வீசிய 10th ஓவரை எதிர்கொண்ட போது ஆறு பந்துகளையும் சிக்சர்களாக அடித்தார் ரவீந்திர ஜடேஜா. இந்த போட்டியில் அதிரடி காட்டிய ஜடேஜா 69 154 ரன்கள் குவித்தார். இந்த அதிரடி ஆட்டத்தின் மூலம் இப்போட்டியில் ஜாம்நகர் அணி 121 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பில் ஜாக்ஸ். துபாயில் நடைபெற்ற 10 உள்ளூர் கிரிக்கெட் போட்டி ஒன்றில் சர்ரியா மற்றும் லங்காஷயர் அணிகள் மோதின. அதில் சர்ரியா அணி வீரர் வில் ஜாக்ஸ் 6 பந்துகளில் 6 சிக்ஸர்கள் அடித்து 25 பந்துகளில் சதம் அடித்து சாதனை படைத்தார். அஹரத்துல்லா ஜசாய். ஆப்கானிஸ்தான் பிரீமியர் லீக் போட்டியில் அஹரத்துல்லா ஜசாய் என்னும் வீரர் 6 பந்துகளில் 6 சிக்ஸர்களை விளாசி சாதனை நிகழ்த்தினார். ஆப்கானிஸ்தான் பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்றது. சார்ஜாவில் நடந்த ஆட்டம் ஒன்றில் ஆப்கானிஸ்தான் வீரர் அஹரத்துல்லா ஜசாய் 6 பந்தில் 6 சிக்ஸர்கள் அடித்து சாதனையை நிகழ்த்தினார். ரோஸ் வைட்லி. இங்கிலாந்தில் 2017 நடைபெற்ற நார்த் வெஸ்ட் 20 கிரிக்கெட் போட்டியில் வொர்செஸ்டர் அணியை சார்ந்த ரோஸ் வைட்லி யாஷயர் அணி வீரர் கார்வர் வீசிய 16th ஓவரில் அந்த ஓவரின் 6 பந்துகளிலும் 6 சிக்ஸர்களை அடித்து விளாசினார்.